திண்டிவனம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள குளிர்பான கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்து சாயப் பொருட்கள் கலந்து விற்கப்பட்ட பழரசங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் ஜோதிபாபு வழங்கிட கேட்கலாம். ஜோதிபாபு, வணக்கம். விவரங்கள். வணக்கம் கௌரி. விழுப்புரம் மாவட்ட உணவு பாதுகாப்பு திட்ட நியமன அலுவலர் டாக்டர் சுகதர் தலைமையிலான உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் கொளஞ்சி, பத்மநாபன், இளங்கோவன் உள்ளிட்ட குழுவினர் திண்டிவனம் நகரத்தில் உள்ள கடைவீதிகளில் கெட்டுப்போன சிக்கன், பழைய பரோட்டா, காலாவதியான பொருட்கள், உணவில் கலப்படம் செய்யப்பட்ட பொருட்கள், வேதியியல் கலர் சாயம் போடப்பட்ட பழச்சாறு, கல் வைத்து பழுக்க வைத்த வாழைத்தார்கள் என அனைத்தையும் பறிமுதல் செய்தனர். கெட்டுப்போன சிக்கன் 25 கிலோ, ஃப்ரைட் ரைஸ் 5 கிலோ, நூடுல்ஸ் 3 கிலோ, மட்டன் தலைக்கறி 2.5 கிலோ, முதல் நாள் செய்து 5 கிலோ பரோட்டாக்களை ஃப்ரீசரில் வைத்திருந்தது, சப்பாத்தி மாவு 7 கிலோ, ரசாயன கெமிக்கல் கலக்கப்பட்ட பழச்சாறு 90 லிட்டர், கால்சியம் கார்பரேட் எனப்படும் கல் வைத்து பழுக்க வைக்கப்பட்ட 16 வாழைத்தார்கள் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சோதனையானது தொடர்ந்து திண்டிவனம் முழுவதும் நடைபெறும் என உணவு பாதுகாப்பு திட்ட அலுவலர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவமானது திண்டிவனம் பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.